தலையுமே கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புண்ணியங்களாலும் புதுமைகளாலும் நிறைந்து புகழ் பொங்கும் வேத சாட்சியே, உம்மை வணங்கி உம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு தாமதியாது பரிந்து பேசும் பரிசீலரே, பெருந்துன்பத்தில் உள்ளோருக்கு பாதுகாவலரும் வல்லவமுள்ள துணைவருமாயிருக்கிறவரே, நானும் அதண்டை வந்து முழியிருதயத்தோடு அவராயிருந்து மன்றாடுகின்றேன். இனியவித நம்பிக்கையும் இல்லையே என்று தவிக்கும் வேளையில் தப்பாது உதவி புரிந்து தற்காக்கத்தவரிடம் விஷசவரம் பெற்று திகழ்பவரே, உமது வல்லமை மிக்க மன்றாட்டால் எனக்கு உதவி புரிய வாரும். என் பரிதாப நிலையை பாரும். என் வாழ்விலே சிலுவைகள் நிறைந்திருக்கின்றன. என் நாட்களோ துன்பங்களால் சூழ்ந்திருக்கின்றன. என் இருதயமோ கசப்பு நிறைந்த சமுத்திரம் போல் இருக்கின்றது. என் பாதைகளில் எல்லாம் முட்கள் படர்ந்திருக்கின்றன. நான் கண்ணீர் சிந்தி பெருமூச்சு விழாத ஒரு பொழுது கூட என் சீரியத்தில் இல்லை. அமைதியின்மை, அதைரியம், மனத்தளர்ச்சி, அவநம்பிக்கை என்பன என் ஆத்துமத்தை அபகரிக்க பார்க்கின்றன. தேவ பராமரிப்பை என் கண்களினி காண முடியாது போலும், என் இருதயத்தில் விசுவாசம் தளர்கிறது போலவும் இருக்கிறது. இக்கவலைகளின் சுமையால் நசுக்கப்பட்டு இரண்ட மோகம் என்னை சூழ்ந்திருப்பது போல நான் என்னை காண்கின்றேன். இந்த என் பரிதாப நிலையில் நீர் என்னை புறக்கணிக்காதேயும். நீரன் மன்றாட்டை கேட்க மட்டும் நானும் வண்டியை விட்டு விலகவே மாட்டேன். எனக்கு உதவி புரிய விரைந்து மாறும் என் வாழ்நாளெல்லாம் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். என் விசேஷ பாதுகாவலராக நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். உமக்கு அருளப்பட்ட வரங்களுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தி உமது மகிமையை பரப்ப என் முழு சக்தியோடு பிரியாசைப்படுவேன் என்று வாக்கு பண்ணுகின்றேன். ஆமென்.